Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல இந்த சம்மர்ல ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபேண்டசி பார்க். இது வந்து ஒரு சூப்பரான வாட்டர் தீம் பார்க். இது கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மலம்புழால இருக்கு. இங்க என்ட்ரி டிக்கெட் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா இருக்கு. அடல்ட்ஸுக்கு 670, சில்ட்ரனுக்கு 500, சீனியர் சிட்டிசனுக்கு 450. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரன் கேட்டகரியிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா சார்ஜே வாங்காமல் அவங்க ஃப்ரீயாக வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்கர்ஸ் இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாமே அதில் சேஃபாக வச்சுட்டு நம்ம போய்க்கலாம். இங்கே என்ட்ரி டைமிங் பார்த்தீங்கன்னா 10:00 டு 6:00. இங்கே நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேய் வீடு. இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். இதெல்லாம் பொம்மைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே நிஜமாகவே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரை கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ட்ரை கேம்ஸில் இந்த சுற்றுறது இந்த மாதிரி நான் அதிகமாக ட்ரை பண்ணவே இல்லை. இந்த ட்ரை கேம்ஸ்லாம் குட்டீஸ் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே நிறையா 30க்கு மேலே ட்ரை கேம்ஸ் இருந்தது. என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக க்ரீனிஷாக இருந்தது. இவ்வளோ வெயிலையும் அந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிலே தெரியல. ஏன்னா அவ்வளோ மரங்களோட அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அதில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸோட அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பார்க்கு. பார்க்குக்குள்ளேயே ஒரு பார்க்கு, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஷூட்டெல்லாம் நம்ம பண்ணலாம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அலௌட் இல்லை. பட் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் தீம் பார்க் அப்படின்னாலே நம்ம கோவை கொண்டாட்டம், பிளாக் தண்டர் இந்த மாதிரி தான் யோசிப்போம். பட் கண்டிப்பாக இந்த ஃபேண்டசி பார்க்குமே நம்ம வந்து வரலாம். ஏன்னா இது ரொம்பவே பக்கமாகவும் இருக்குது, ரொம்பவே ஜாலியாக கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. 12:00 மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கேம்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமான, ரொம்பவே த்ரில்லிங்கான ஒன்று. இது நான் பார்த்தே பயந்துட்டேன். இதெல்லாம் நான் ட்ரையே பண்ணலை. பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா த்ரில்லிங்கான கேம்ஸும் இங்கே நிறையாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிண்ட்ரெல்லாஸ் கேஸ்டல். இது வந்து ஜஸ்ட் ஸ்லைடு தான். கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பட்டர்ஃப்ளை பார்க்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த பார்க்கு. ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஸ்பாட்டு. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. அது எப்படி அது அந்த இடத்துல மட்டும் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளைஸ்க்கு பிடிச்ச செடி ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சில்லுன்னு சூப்பரான ஸ்பாட்டு. 12:00 மேலே இங்கே வாட்டர் கேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது ஓப்பன் பண்ணினதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இது எல்லாமே விட்டுட்டு நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ்க்கு தான் போனோம். ஃபோன் பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச, ரொம்ப என்ஜாய் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவ் பூல் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி ரைட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூபு, இந்த மேட்டு இதெல்லாம் வந்து மேலே வந்து நம்மளே தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஒரு ரோப் மூலமாக இந்த டியூப் எல்லாம் வந்து மேலே அனுப்புகிறாங்க. பட் அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதை கையிலேயே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேட்டு, அந்த டியூபெல்லாம் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வேவ் பூல். இது எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே குட்டி குட்டி ரைட்ஸு, குட்டி குட்டி ஸ்லைட்ஸ் எல்லாம், இந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஒரிஜினல் ஃபால்ஸில் நம்ம வந்து இருக்கிற ஃபீல் வந்து இங்கேயும் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த மியூசிக் இந்த ஃபால்ஸில் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அது அந்த மியூசிக்கோடு வந்து இந்த ஃபால்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறது சூப்பராகவே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வர இந்த பிக் ஸ்லைடு, இதுக்கெல்லாம் இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும்தான் போக முடியும். இப்போ அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் இருக்கிறவங்க இந்த ஸ்லைட்ஸ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பெரியவங்க வந்து கூட இருந்து நம்ம அந்த ஸ்லைடில் வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேவ் பூல். ஃபைனலாக எல்லா ரைட்ஸும் முடிச்சுட்டு எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இதுக்கு வந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஜாலியாக இருந்தது, ரொம்ப சேஃபாகவும் இருந்தது. ஓவராலாக எல்லா ரைட்ஸுமே எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். இந்த அட்மாஸ்பியருமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.